ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மாடுலர் கிச்சன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒயிட் இதெல்லாம் வந்து போட்டதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து முடிஞ்சுது. ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேண்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாக்ஸ் ஓப்பன் பாக்ஸ் வந்து இது டோர் வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாக்ஸ் வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் யூனிட் வந்துடும். ஷட்டர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னும் அந்த பாக்ஸ் மட்டும் தான் மேக் பண்ணியிருக்கு, அதை ரெடி பண்ணியிருக்கு. இந்த சைடு மட்டும் வந்து ரெண்டு பாக்ஸ் வந்துடும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லீட்டர்ஸ் போடுறது தான் அதில் இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒன்றே காலுக்கு வந்து ரெண்டு வந்து 2 ஃபீட் இருக்கும். 2 ஃபீட்டோட பாக்ஸ் இது. இந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளைனாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா டேண்டம். ஆக்சுவலி வந்து இன்னும் ஒர்க்கும் முடியல. டேண்டம் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணாதான் அது ஒர்க்கு கொஞ்சம் டைட் ஆகும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 டேண்டம் வரும். இந்த 3 டேண்டம்ன்றது வந்து பெரிய பெரிய டேண்டம், பெரிய பெரிய பெருசான ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் கார்னர், ரவுண்ட் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர் வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்க். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 டேண்டம் இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 டேண்டம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஸ்டம் வந்துடும். ரைஸ் ஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 டேண்டம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி. இந்த பேண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட் இருக்கும். அந்த 4 ஃபீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்ரியோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு 7 ஃபீட்டுக்கு, ஒரு 8 ஃபீட்டுக்குலாம் பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா இது வந்து 4 ஃபீட்டுக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டோர் போட்டதுக்கப்புறமா டோரில் தான் அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேண்டம் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா டோர் இது எஜ் டைப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சைடு வர இந்த மைக்கா வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர். கீழே வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் வரும். இந்த சைடு வர்றதெல்லாம் வந்து கிரே கலர். மேலே வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் மாதிரி மைக்கா வந்து இதில் வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இந்த சைடுலாம் வர்றதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பாஸ்கெட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் புல் அவுட். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 டேண்டம். உள்ளே இருக்கிற கேஸ் பைப்பாக இருக்கட்டும், அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸில் வந்து பேக் சைடே கொடுத்துட்டோம். இந்த கவுண்டர் வந்து கொஞ்சம் நீட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து 7 இன்ச்சஸ் கிட்ட இருக்கும். அந்த 7 இன்ச்சஸ்னால் வந்து அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பைப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்னியோட பாக்ஸ். இந்த சிம்னியோட பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீலிங்கில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா. இது கட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து ட்ரில் பண்ணி வந்து ட்ரில் பண்ணிட்டு தான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேண்டம் இதெல்லாம் வந்து முடிஞ்சதுனால தான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருந்தது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டேப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஒரு மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாஷ் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி திரும்பி வந்து உள்ளுக்குள்ளே வந்து போயிடும். ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சைடு வந்து ஆன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வரும், ஒரு சைடு வந்து ஆன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சோப் டிஸ்பென்சர்னா சோப் வந்து தனியாக வந்து வைக்கிறதால இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும் இது வெளியே சோப் வந்துடும். சோப்பு அந்த லிக்விட் வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆரோட டேப் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தனியாக வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, நீங்கள் ஒருவாடி செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஹோல்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே தண்ணி பிடிச்சிக்கலாம். இது கீழே வர ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சிங்க். சிங்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹாரோட கனெக்ஷன் வந்து ஒரு சைடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டேப்புக்கு வந்து
கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன், இந்த சைடு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் வரும். அப்படின்னா இந்த சைடு வந்து நம்ம கிரே கலர் மைக்காக வந்து யூஸ் பண்ணுறதுனால சேம் அதே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் சைடுக்கு ஆப்போசிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு மூணு வரும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வரும். இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ட்ராப்லாம் வந்து நீட்டாக வர்றதுனால எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே போயிடும். இந்த டேண்டம்ன்றது வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போடுறோம். நடுவில் வர்றது மட்டும் ஆயில் புல்லோட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ், நம்ம சாஸ் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சைடு வந்து டைனிங் வர்றதுனால இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இடம் வந்து வேறு இருக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டேண்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டேண்டமோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேசிக்காக தான் இருக்கும். பட் என்னென்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கனால ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து சேனல் இருக்கும், அந்த சேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி பிளைவுட் கூட போடுவாங்க, அக்ரலிக் ஷீட்டு கூட போடலாம். பட் என்னென்னா அக்ரலிக் ஷீட்டு கிட்ட போனால் இன்னும் எக்ஸ்பென்சிவ்ன்றது வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாகிடும். அதனால தான் என்னென்னா பிளைவுட் வந்து யூஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து அந்த சைடில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா டேண்டம்ன்றது வந்து பெருசாக இருக்கும். மேலே இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ். ஏன்னா பிளேட்ஸ் வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 ft கிட்ட இருக்கும். ஏன்னா நான் பெரிய பிளேட்லாம் வைக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும். அதனால தான் வந்து கீழே இருக்கிறது மட்டும் 1 ft, 1 ft ஒரு 14 inches கிட்ட கரெக்டாக இருக்கும் ஒன்றைக்கால் அடி கிட்ட. ஏன்னா ஸ்பேஸ் இருக்கணும் அதுக்காக தான், அதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.